திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி இரண்டாம் திருநாள் இன்றைய தினம் ஏகாந்த சேவை. முதல் மூன்று நாள் அம்மன் ஏகாந்த சேவையிலும் திருச்சி திருவானைக்காவல் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி பெரும்விழா மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நவராத்திரி காலங்களில் அன்னை அகிலாண்டேஸ்வரி மூன்று ஸ்வரூபமாக காட்சியளிக்கிறார். அதனாலே அனைத்து பக்தர்களும் கண்டிப்பாக இந்த நவராத்திரி காலத்தில் அம்மனை வந்து தரிசித்தால் நம்மளோட சகல சங்கஷ்டங்கள் நிவர்த்தியாகி எல்லோருக்கும் நன்மை நடைபெறும். இந்த நவராத்திரியில் அம்பாள் மகாதுர்கா மகாலட்சுமி மகா சரஸ்வதியாக இச்சாசக்தி ஞானசக்தி கிரியாசக்தி ஸ்வரூபிணியாக காட்சியளிக்கிறார். எல்லா சுமங்கலி பெண்களும் அம்மனை வழிபட வேண்டும். அனைத்து குழந்தைகளும் அம்மனை வழிபட வேண்டும். விஜயதசமி முன்னிட்டு எல்லோருக்கும் நன்கு படிப்பு புத்தி சக்திகள் மேதைகள் அம்பனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டால் எல்லாம் நலவேறும், ஜெயமாகும். அனைவரும் அனைத்து பக்த கோடிகளும் நவராத்திரியில் அம்மன் வழிபாடு செய்வது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு பூஜையாகவும் அதனால் அனைத்து பக்த கோடிகளும் அணுந்தோறும் திருவானைக்காவல் அன்னை அகிலாண்டேஸ்வரியை தரிசித்து அம்மனுடைய அனுகிரகத்தை அனைத்து பக்த ஜனங்களுக்கும் கடக்குமாறு அம்மனிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி திருக்கோவிலில் நவராத்திரி இரண்டாம் திருநாள் இன்றைய தினம் ஏகாந்த சேவை. முதல் மூன்று நாள் அம்மன் ஏகாந்த சேவையிலும் மறுநாள் அம்மன் ராஜ அலங்காரம், அதன் பிறகு தாம்பூலம் தரித்தல், வீணை வாசித்தல், ஜபம் செய்தல், சிவபூஜை, அதன் பிறகு மகிஷாசுர வர்தம், அதன் பிறகு அம்புதரித்தல் எனும் பத்து நாட்கள் உற்சவம் மிக சிறப்பாக நடைபெறும். தினந்தோறும் மாலை 6:30 மணி அளவில் அம்மன் பரப்பாடு செய்து வையாளி ராஜநடை தர்பார் சேவை நடைபெறும். மூன்று வலம் அந்த நவராத்திரி குழுமேடையை அம்பாள் ராஜநடையில் காட்சி கண்கொள்ளாக காட்சியாக இருக்கும். அந்த காட்சியை முடித்தவுடன் குழுமண்டபத்தில் அம்மனை அமர்ந்து அதன் பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் காட்சியளித்து சோடச உபச்சார தீபாராதனை, வேத மந்திரங்கள், தேவார பாடல்கள் அம்மனுக்கு விண்ணப்பம் செய்து அதன் பிறகு அனைத்து பக்தர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படும். எல்லா பக்தர்களும் தவறாமல் அம்மனை வந்து தரிசித்து அம்மனோட பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.